கவி பேசலாம் பேசுவீங்களா? பேசுவேன். நான் 10 கவி பாடுவேன். நான் 15 கவி பாடுவேன். நான் 50 கவி பாடுவேன். நான் 100 கவி பாடுவேன். நான் 200 கவி பாடுவேன். நானே முடிஞ்சாலும் ஒத்தல ரெண்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அப்ப பேசுவோம்மா. பேசி பாப்பா. முத்துமாரி ஆத்தாவுக்கு மாவிளக்கு எடுத்து முச்சந்தில ரெண்டு தீச்சட்டி எடுத்து கராட்டம் போட்டு குத்தாட்டம் போட்ட தாயே சொல்லி வச்சேன். இருக்குல்ல கவியா? கவியாது உண்மை. கேளுங்க, முத்துமாரி ஆத்தாவுக்கு எத்தனை கராட்டம் விட்டாங்க குத்துனா? சரி, சாமி பேர சொன்னதுனால எடுக்கிறேன். ஒட்டுமொழி வச்சதுனால மண்ட வெடிச்சு போச்சு, பொடுகு வந்து உங்களுக்கு துருப்பு பால்டாவில தேய்ச்சாங்களே அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. கவிதானப்ப சும்மா இல்ல. தலைக்கு எவ்வளவு? தலைக்கு எவ்வளவு? தலைக்கு எவ்வளவு வெட்டுக்குறி வாங்குற? இது ஒரு குழப்பு. இந்த குழப்ப நீ வந்து 9 ஆளு சொல்லி இருக்க, காசு எதுல வாங்குவ? குழப்பு அப்படி சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஒரு குழப்பம். ராமாயணம் தெரியுமா? தெரியும். ராமாயணத்துல யாரு கதாநாயகன்? தசகாவத்துல கமலஹாசன். ராமாயணத்துல சுல்லுராஜனா சிவாஜி கணேசனா? யேசுதாசா வாசுதாசா? ராமாயணா ராமர் அயனம். ஆமா, அந்த ராமரை பற்றிய சரிதத்தை எழுதப்பட்ட நூலாகப்பட்டது ராமாயணம். நூல் எழுதல, நோட்ல. தமிழ் வார்த்தைகளிலே ஒரு வார்த்தைக்கு 1 முதல் 99 அர்த்தம் உண்டாம். உண்டாம் உண்டாம் யா உண்டாம். இப்ப இதுக்கு பேர் என்ன? மாலை. மாலை அதை எப்படி எழுதுவோம்? மாமன்னா இருந்தேன் ராமாயணம் எழுதப்பட்ட இந்த யுவன் திரையராஜன்.
இந்த யுகமா? அது இந்த யுகம் நீ சொல்லிட்டு கோபப்படாதீங்க. அது என்ன உங்களுக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோபம் வருது? அப்ப என்ன பொம்பளை இல்லையா? இல்ல நான் சொல்லுவேன், என் வாயால கவலைப்படுத்துறேன். இல்ல நான் அப்படி என் வாயால சொல்லுவேன். ஏன்னா எப்பேற்பட்ட ஆளு. ஆமா இப்ப கவிகள் பேசிருக்காங்க அப்படின்னா தெரியுது. ஆமா அந்த அறிவு கிட்ட அப்படி யாரும் பேசக்கூடாது. இல்ல பேசுன மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல விவரம் தெரியாதால பேசுவாங்க. நன்றி நன்றி. உங்களுக்கு விவரம் தெரியும், உங்களை யாராலும் பேசுவாங்களோ மாதிரி உங்களுக்கு விவரம் தெரியும். ஆமா அப்ப இந்த கவிகளை பேசிருக்கேன், என்னென்னமோ பேசிருக்கீங்க. ஆமா என்னுடைய பையன் எல்லாரும் அழைப்பார்களே. அந்த பேரா? ஆமா என்ன பேரு? அட எனக்கு எங்க அப்பா வச்சாருல. ஆமா ஆமா அந்த பேருதா. அந்த பேருனா எனக்கு என்ன தெரியும்? என்னமோ உன் காது ஊத்துக்கு நான் வந்த மாதிரி பேசுறேன். அட இல்லங்க, என்னை தோட்டு விட்ட பிறகு தோசைக்கல்ல படுக்கும் போது தோசை இல்லையா, தோட்டு விட்ட பிறகு தோட்டு விட்ட பிறகு இப்ப ஒரு மனிதனா பட்டான் ஒரு பிறந்தானா அவன் அழைக்கல அப்படின்னா பேர் வைப்பாரு. அந்த மாதிரி எனக்கு வச்சாரா இல்லையா? ஆமா யார் வச்சது? எங்க அப்பா வச்சாங்க. இப்ப வச்ச பிறகு கூப்பிடுறாங்க பத்தியா? அந்த பேருதான் என் பேரு. சாபாசு நாடகத்தை கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கியா? எப்ப நீ சொல்லுவ? என் பேர் சொல்ல கேடுங்க. ஹரிசேன பிரியா சிவா. நாங்கள் ஒரு காலத்துல அவசாரியா போனாங்க. ஹரிசு வாங்க போனாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி அரிசிவாங்க போனேன், உளுந்து வாங்க போனேன், காடு வஞ்சாங்க, உளுந்து ஊற போட்டேன், மாட்டினேன், ஊரில் பிடிச்சி குடிச்சு கழுவுனேன். சரி பேரை பண்ணி சொல்லி கலப்பிய நாளன் என்பது என்னுடைய நாமதேயம் அப்பா. சருப்பத்து கம்பெனி எலுமிச்சம்மா முடிஞ்சேன். அது வேணாம். ஏய் வேற என்ன சொல்ல சொல்றா? அந்த ஏய் ஓய் நானே ஏய். அப்படி வேணும் சுரதாயா வரலேன்னு சொல்ல வரேன். பேரை மட்டும் சொல்லணும் இப்படி அப்படின்னு முடிச்சுக்கேன். வேற என்ன? சரி பேரே அவ்வளவுதான். இது பேர் இல்லையா? ஏன் பேர் இல்லைன்னு உனக்கு தெரியும்? நார உரிச்சேன், மட்டையை உரிச்சேன். நார உரிச்சேன் இல்லையா? நாரதர். நானும் மாட்டு வதர் பார்த்திருக்கேன், ஆட்டு வதர் பார்த்திருக்கேன். நாரதர் அதரா? நாரதா? நாராயணா? நாராயணா? நாரதர் நாராயணா? அது என்னுடைய பாட்டையா? அறிவட்ட பழைய மேலூர்ல எங்களுக்கு உண்டு. நான் வருவது போது யாருக்கும் தெரியாது. நீ சொன்னது ஊரா அந்த பஸ் ரெண்டு ஊரை ஸ்டாப்பு இல்லைங்க. சத்திரக்குடி இது என்ன சொல்ற? நீ சொல்வது பூலோகத்தில் இருக்கிற ஊரின் பெயர்கள். நான் சொல்வது வகைகள். அந்த வகையில கடன வர்க்கமாக வரக்கூடியதுமை நான் எனக்கு உண்டு. வேகத்தில் வெறுப்புகளை பூந்துவேன், தண்ணி மேல நடப்பேன், கூடு விட்டு கூடுவோம். உண்டு எங்களுக்கு இருக்கு. என்ன வீடு? போதை போட்டு வீடு விட்டு வீடு தாண்டுவோம். இந்த மாதிரி எத்தனை வீடு போயிருக்கிய? சீமக்கரில் விழுந்து ஓடுவோம் செருப்பே இல்லாம. என்ன கலகம் செய்வதே என்னுடைய கைத்தொழில். அந்த மாட்டு கயிறு திரிக்கிறதுலாம் இல்ல. மாட்டு கயிறா? நற்கழகம் சொற்களவும் பொற்களவும் என்பார்களே. பொற்காலத்துல என்ன பண்ணி? பொற்காலம் இல்லையா? நான் கூட முரளி நடிச்சது. அது இல்லை.